பழங்குடியினரின் வாக்குகள் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதனால அந்த வாக்குகளை வந்து எப்படியாவது பெற வேண்டும் என்ற ஆர்வம் ரெண்டு பேருக்குமே இருக்கு. இங்க எல்லாமே அரசியல் தானங்க. ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவங்க இந்த ஒரு கல்லுல பல மாங்காவை அடிச்சிருக்கிறாங்க. நீங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து ஒரு பெயரை சொல்வதற்கு பாத்தீங்கன்னா அத்தனை தயக்கம். நீங்க எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், குஜராத்தை இழக்க முடியாது என்பது போல ஒரு நிலை எப்பவுமே வந்து பாஜகவுக்கு இருக்கிறது. காரணம் இங்கு தமிழகத்திலும் அப்படி ஒரு வியூகத்தை வந்து பாஜக அமைக்க முயற்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு. வணக்கம், இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சமூக செயல்பாட்டாளர் திருமதி ஜெனிஃபர் வில்சன். ஹாய் ஜெனிஃபர். ஹாய், வணக்கம். என்ன பேசலாம் சொல்லுங்க இன்னைக்கு. ரெண்டு தரப்புலையும் வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளர் வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்போசிஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து திரு யஷ்வந்த் சின்ஹா அவர்களை வந்து கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பதிலுக்கு என்டிஏ அலையன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு அப்படிங்கிற ஒரு ட்ரைபிள் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களை வந்து ஒரு வேட்பாளரா ஒரு பெண்ணை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. வலதுசாரியினர் பாத்தீங்கன்னா இது வெகு பெரிய லெவல்ல வந்து இதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது பாஜக ஆதரவு கொடுத்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து எல்லா விதமான ரெப்ரசன்டேஷனும் இருக்கும். முதல்ல வந்து டாக்டர் அப்துல் கலாம்ல தொடங்கி ராம்நாத் கோவிந்தில் தொடங்கி ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸை வந்து நிறுத்திருக்கோம். அந்த விதத்தில் இந்த வாட்டி திரௌபதி முர்மு வந்து நாங்கள் நிறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொண்டாடுறாங்க. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய யஷ்வந்த் சின்ஹாக்கு அப்படி என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, இல்லை அப்படி என்ன ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது, அப்படி என்ன ஒரு உன்னதமான நோக்கம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. முதல்ல இந்த ரெண்டு கேண்டிடேட்ஸ் பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய அரசியல பேசலாம். இப்ப இந்த ரெண்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா அவர்களை பத்தி பேசுவோம். ஒரு மூத்த தலைவர், முன்னாள் பாஜக தலைவர், அவருக்கான அடையாளம் வந்து இந்த தேர்தல்ல அப்படிதான் வந்து பார்க்கப்படுது. நீங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து ஒரு பெயரை சொல்வதற்கு பாத்தீங்கன்னா அத்தனை தயக்கம். சரத்பவார் சொன்னாங்க, ஃபரூக் அப்துல்லா சொன்னாங்க, கோபாலகிருஷ்ண காந்தி எல்லாருமே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த கட்சிக்கு பிடித்தால் அந்த கட்சிக்கு விருப்பம் இல்லை, இப்படி மாறி மாறி யோசித்து கடைசியாக அவங்க வந்து யஷ்வந்த் சின்ஹாவை முன்மொழியிறாங்க. அதுல பாஜகவுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம்தான் நினைக்கிறேன். காரணம் பாத்தீங்கன்னா யாரை எதிர்கட்சிகள் பொது வேட்பாளராக நிறுத்த போகிறார்கள் அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்க கேண்டிடேட் திரௌபதி முர்முவை வந்து அவங்க முன்மொழியிறாங்க. இதுல ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள். எல்லாமே தேர்தல்னா ஒரு கணக்கு தானே. இந்த முறை வந்து பாஜக நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு பாஜக ஆதரவு இல்லாத பொதுவான மற்ற நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுவதால அவங்க ஒரு 4-5 பேரை பட்டியலில் வைத்திருந்தாங்க. நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன், வெங்கைய நாயுடு அவர்கள் உட்பட பல பேர் வந்து பட்டியலில் இருந்ததா சொல்றாங்க. ஆனா இவர்களை தேர்வு செய்ததற்கு ஒரு காரணம் இருக்கு. திரௌபதி முர்மு அவர்களை பத்தி நிறைய வந்துருச்சு. ஆனாலும் கூட பெண்களையே ஏற்றுக்கொள்ளாத RSS, அவர்களின் அரசியல் பிரிவான பாஜக, அவங்க வந்து ஒரு பெண் வேட்பாளரை முன்னிறுத்துகிறார்கள் என்றால் காரணம் இல்லாம இருக்குமா அப்படின்ற அடிப்படையில தான் நம்ம இதை பார்க்கணும். நீங்க யஷ்வந்த் சின்ஹாவை இவர்கள் முன்மொழியும் போது பாத்தீங்கன்னா அப்போதே வந்து ஒரு கருத்து உடனடியா சொல்லப்பட்டது. என்னன்னா இவங்க இன்னும் அவுட் ஆஃப் பாக்ஸ், அதாவது அவர்கள் யோசிக்கக்கூடிய இடத்திலிருந்து விலகி பாஜக எதிர்பார்க்காத ஒரு வேட்பாளரை அங்க நிறுத்தணும் அப்படிங்கறதான் பேச்சா இருந்தது. மம்தா பானர்ஜி, சீதாராம் யெச்சூரி, இப்படி நிறைய பேரு வந்து அந்த பட்டியல ஒரு 4-5 பெயர்கள் சொன்னாங்க. ஒரு மல்லிகார்ஜுன கார்கே, ஒரு பலமான வலுவான ஒரு ஆளுமையை அங்கு நிறுத்தி இருக்கலாம் அப்படின்னு. நீங்க மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு முற்பட்ட வகுப்பை சேர்ந்த 80 வயதிற்கு மேற்பட்ட முன்னாள் பாஜக தலைவரை நிறுத்தி இருக்கிறார்களே அப்படின்னு. இதுல இன்னும் சொல்ல போனா யஷ்வந்த் சின்ஹா அவர்களுடைய மகன் ஜெயந்த் சின்ஹா இன்னும் வந்து பாஜக எம்பியா இருக்காருங்க. அப்ப எவ்வளவு ஒரு மோசமான தேர்வு பாருங்க. எதிர்கட்சிகள் ஏதோ ஒன்னா இணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்திட்டாங்கன்ற வரையில சந்தோஷம். ஆனா பாஜகவின் கணக்கு நீங்க பாருங்களேன், அவங்க வந்து ஒரு பெண் ட்ரைபல் லீடர், ஆதிவாசி, ஒரு ஆதிவாசி பெண்ணை நாங்கள் குடியரசுத் தலைவராக இந்த முறை அமர வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். நீங்க அவங்க கையில இருந்த பட்டியலில் இவர்களை வந்து முன்னாடி நிறுத்துறாங்க அப்படின்னா அதையொட்டி பல தேர்தல்களில் அவர்கள் நிறைய எதிர்பார்க்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் இந்த ஆதிவாசி ஓட்டுகள், ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2019 தேர்தல்ல
மொத்தம் 47 இடங்கள்ங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்குல்ல அவர்களுக்கான இடங்கள் பாத்தீங்கன்னா 47 இடங்கள்ல 35 இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படியானால் அவர்களுடைய ஆதரவு இவர்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கிறது. ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவங்க இந்த ஒரு கல்லுல பல மாங்காவ அடிச்சிருக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு மசோதா வந்து நீண்ட காலமா நிலுவையிலேயே இருக்கு, அது மேல இல்லாத அக்கறை இந்த ஒரே ஒரு பெண் மேல வந்திருக்குன்னா நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் நிறைய விஷயம் இருக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னால ஒரு பெண் மேல, ஒரு பெண்ணை நாங்கள் குடியரசுத் தலைவராக நிறுத்துகிறோம், ஆதிவாசி பெண் அப்படின்னும் போது உங்களுக்கு அதை எப்படி நீங்க பாக்குறீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது? இது எல்லாமே வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸா தான் நான் பாக்குறேன். இவங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஆதிவாசிகள் மேல அக்கறது இருக்கிறதுனாலயோ, இந்த பெண்களை வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவோ எல்லாம் இவங்களை கேண்டிடேட்டா நிறுத்தல. அப்படி பாத்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் கேண்டிடேட்டா நிப்பாட்டினதுனால இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து முன்னுக்கு வந்துட்டாங்களா, இல்ல இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டுச்சா, இல்ல ராம்நாத் கோவிந்த கேண்டிடேட்டா நிறுத்தினதுனால தலித்துகளுக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் அப்படிங்கிறதும் ஒரு ஆளுநர் எப்படி ஒரு ரப்பர் ஸ்டாம்பா அவங்களுடைய ஒரு ஏஜென்டா இங்க உட்கார்ந்துருக்காரோ, அதே மாதிரி இவங்களுடைய ஒரு ஏஜென்டா இருக்கக்கூடிய இவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடிய ஒரு ஆள், ஒரு நபர் வந்து இவங்களுக்கு தேவை. அதை தாண்டி இவங்களுக்கு வந்து சமூகத்து மேல அக்கறையோ, இல்ல ஒரு செக்மெண்ட்டை வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அக்கறையெல்லாம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இதுல வேற என்னெல்லாமோ அரசியல் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க கேட்போம். ஆமா, நீங்க இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சொன்னோம் இல்லையா, அவர்களுடைய வாக்குகள் பாத்தீங்கன்னா பல இடங்களில் தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாகவும் இருக்கு. நீங்க அடுத்தடுத்து தேர்தல் வரக்கூடிய பல மாநிலங்கள் இருக்கு, நீங்க மகாராஷ்டிரா, ஒடிஷா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இந்த 5 மாநிலங்கள்லயும் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால 10% வந்து இவங்க வாக்குகள் இருக்கு, ஒடிஷா 23%, ராஜஸ்தான் 13.4%, ஜார்க்கண்ட்ல 27%, சத்தீஸ்கர்ல 31%. நீங்க இந்த ஒரு பெண்ணை அங்கு கொண்டு சென்று நிறுத்துவதன் மூலம், ஒரு குடியரசுத் தலைவராக அவர்களை அமர வைப்பதன் மூலம் பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப் வாக்குகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க இங்க கூட பாத்தீங்கன்னா தமிழக பாஜகவுக்கு தலைவராக எல் முருகன் அவர்களை வந்து நியமித்த போது அப்படிதான் சொன்னாங்க, இங்க தமிழகத்திலும் அப்படி ஒரு வியூகத்தை வந்து பாஜக அமைக்க முயற்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு. பொதுவாவே அவர்களை முன்னிறுத்தும் போது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து ஓ நம்மவர் அங்க இருக்கிறார், நமக்கு வேண்டியவர்கள், நம்முடைய இனத்தை சார்ந்தவர்கள், சாதியை சார்ந்தவர்கள் என்று இயல்பாகவே வந்து ஒரு ஆர்வம் வரும். இன்னும் பாத்தீங்கன்னா பெண்களின் வாக்குகள் உத்தரப்பிரதேசத்திலையும் உத்தரகாண்ட்லயும் இந்த கடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா பெண்களின் வாக்குகள் பெருவாரியா கிடைத்தது. அப்படியானால் ஒரு பெண் அங்க முன்னிறுத்தும் போது இன்னும் அவர்களுக்கு ஒரு கூடுதல் மைலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த கிழக்கு மாநிலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி கட்சிகளை நம்பிதான் இருக்காங்க. அவங்க தனிப்பட்ட முறையில தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவது என்பது ஒரு இயலாத காரியமா இருக்கு. நீங்க இது போல பழங்குடியினர் இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கிழக்கு மாநிலங்கள்ல ஒரு பழங்குடியின பெண்ணை நிறுத்தும் பொழுது இன்னும் அவர்களின் அபிமானம், வாக்குகள் எல்லாமே வர வாய்ப்பு இருக்கு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா குஜராத், இப்பதான் இங்க அடுத்து தேர்தல் வரப்போது, நீங்க எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், குஜராத்தை இழக்க முடியாது என்பது போல ஒரு நிலை எப்பவுமே வந்து பாஜகவுக்கு இருக்கிறது. காரணம் பாத்தீங்கன்னா குஜராத் மாடல் அப்படின்னாங்க, அப்புறம் நம்ம பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் குஜராத்தை சேர்ந்தவர்கள். நீங்க வந்து அந்த சொந்த இடத்திலேயே அவர்களுக்கு ஒரு சின்ன பின்னடைவு என்றால் கூட தாங்க முடியாது. ஆனா அங்கதான் ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா ஆதிவாசி சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2 மாதங்களா அவர் அந்த வேலையைதான் பார்த்துட்டு இருக்காரு. அங்கே இதே போல வந்து இந்த பழங்குடியினரின் வாக்குகள் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு, அதனால அந்த வாக்குகளை வந்து எப்படியாவது பெற வேண்டும் என்ற ஆர்வம் ரெண்டு பேருக்குமே இருக்கு. இங்க எல்லாமே அரசியல் தானங்க, நீங்க என்னதான் மதச்சார்பற்ற அரசியலா இருந்தாலும் சரி, மதவாத அரசியலா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கணக்கு போட்டு பிரிச்சு யாருடைய வாக்குகளை எப்படி வாங்க வேண்டும் என்பதில் தான் இருக்கிறது. அந்த வகையிலும் வந்து இது ஒரு கல்லில் பல மாங்கா என்ற அளவுல தான் இருக்கு. நீங்க இவர் யஷ்வந்த் சின்ஹா என்று வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேரு இப்ப அவர் ஜார்க்கண்ட்ல வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஹேமந்த் சோரன். இப்ப நீங்க ஒரு பழங்குடியினர் நிறுத்தும் போது ஹேமந்த் சோரன் எப்படிங்க ஓட்டு போட முடியும், இவங்க யாருக்கு சாதகமா அப்படின்னு பார்த்தா அந்த பழங்குடியின பெண் இங்கு கவர்னராக இருந்தவர் என்ற அளவுல அங்க இருக்கக்கூடிய மக்களின் ஆதரவு இப்படி பல கணக்குகள் அங்கேயும் பாத்தீங்கன்னா யஷ்வந்த் சின்ஹாவுக்கு போய் விடுகிறது. இன்னும் நீங்க இப்ப ராகுல் காந்தி நேரடியா திரௌபதி முர்முவை எதிர்ப்பாரானால் பழங்குடியின வாக்குகள் எல்லாமே கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அவங்க எதிர்ப்பையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா
நீங்க எங்குதான் சென்றால் தலித் பழங்குடியினர் இவர்கள் எல்லாம் எந்த உயரத்தில் சென்று அமர வைத்தாலும் அந்த ஒருவருக்கு தான் அங்கீகாரம் கிடைக்குமே தவிர அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தில் என்னவெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அது அப்படியேதான் இருக்கும். நீங்க குறிப்பிட்டது போல அப்துல் கலாம் அவர்கள் வந்து குடியரசு தலைவராக இருந்தாலும் கூட இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க, இன்னைக்கும் அதே பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டுதான் இருக்கிறாங்க. மற்ற அதே போல சாதியினராக இருந்தாலும் பிரச்சனைகள் அப்படியேதான் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எதுவுமே மாறப்போறது இல்லை. இப்ப ஒரு செய்தி நீங்க பாத்தீங்கன்னா, திரௌபதி முர்மு உடனடியா வந்து சிவன் கோயில் அவங்க தொடப்பத்தை எடுத்து பெருக்குனாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. நீங்க எப்போ கோயிலுக்குள் நம்ம செல்வது, அதை பற்றி தானே பேசிட்டு இருக்கோம். எனக்கு உடனே ஞாபகம் பீகார் முதலமைச்சர் மாஞ்சி இருந்தார் இல்லையா, அவர் வந்து முதலமைச்சரான பிறகு கோயிலுக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ள போயிருக்காரு. உடனடியா பாத்தீங்கன்னா அவர் போன பிறகு கோயிலை கழுவி விட்டு அதுக்குன்னு அந்த தனியா பூஜைகள் எல்லாம் ஒரு தாழ்த்தப்பட்டவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்து நீடிக்கத்தான் போகிறது. பாஜக வந்து ஒரு தேர்தல் வியூகமாக வரப்போகிற தேர்தல்களை மனதில் வைத்து அவங்க இந்த வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள். ஒரு பெண், பழங்குடியின பெண் என்பதுல நம்ம மகிழ்ச்சி அடையலாம் தான், ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நிச்சயம் புரிந்து கொள்ளதான் வேண்டி இருக்கிறது. நம்ம ஒரு போருக்கு போறோம்னு வைங்கள, ஒரு வியூகம் வந்து ரொம்பவே முக்கியமானது. நீங்க அந்த வியூகத்துல நீங்க பலவாறு வகுத்து இங்க எதிர்கட்சியில் நிற்கும் போது பாத்தீங்கன்னா, முன்னாடி இவங்க எதிர்க்கவே முடியாத ஒரு வேட்பாளரை ஆளும் கட்சி நிறுத்துறாங்க. அதனால பாஜகவின் கணக்குகள் எப்பவுமே மிக சரியாக இருக்கிறது. எதிர்கட்சிகள் இன்னும் பாத்தீங்கன்னா பாஜக அளவுக்கு சிந்திக்கவே அவர்களுக்கு வந்து இன்னும் நாட்களாகும் போலதான் தெரியுது. இதே போல போனா பாத்தீங்கன்னா அடுத்த தேர்தல்ல பாஜகவின் வெற்றி மிகவும் எளிதாக இருக்கும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இவர்களை நிறுத்தலாம் அவர்களை நிறுத்தலாம்னு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொருத்தரும் முன்மொழிய கடைசியில அந்த வேட்பாளர் சரத்பவார் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நான் போட்டியில இல்லைன்றாரு. கோபாலகிருஷ்ண காந்தி பாத்தீங்கன்னா இல்ல இது சரிப்பட்டு வராதுன்னு அவரு ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. அதாவது யாரையெல்லாம் வேட்பாளர்களா மனதுல நினைக்கிறார்களோ அவங்களே வேணான்னு சொல்ற அளவுக்கு. நீங்க கோபாலகிருஷ்ண காந்தி அவரு ஏற்றுக்கொண்டு அவரை நிறுத்தி இருந்தா கூட கோட்ஸே வர்சஸ் காந்தி அப்படி ஆகியிருக்கும்ல நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா பாஜக வியூகம் அமைப்பதில், தேர்தல் வியூகம் அமைப்பதில் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. அது சரியா தவறமா நாம் விமர்சிக்கிறோமா இல்லையா என்பதை தாண்டி பாத்தீங்கன்னா அவர்களுடைய பார்வை ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு அப்படிங்கறதான் இந்த குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்வுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி இது ஐரணி பாத்தீங்களா, பொலிட்டிக்கல் ஐரணி. இந்த தரப்புல இருந்து வந்து ஒரு முன்னேறிய சமூகத்துல இருந்து ஒரு வேட்பாளர் வந்து நிறுத்திருக்கிறாங்க, அதை கவுண்டர் பண்ண அவங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து வந்து ஒரு வேட்பாளர் வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஸோ ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஆல் இஸ் ஃபேர் இன் பாலிடிக்ஸ் ஆல்சோ அப்படின்ற மாதிரி ஒரு வியூகத்தை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. ஆஸ் யூ செட், அவங்க வந்து ரொம்ப தெளிவா யோசிச்சுதான் வந்து அவங்களுடைய கேண்டிடேட்டை வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் இன்னும் பாஜகவுடைய ஸ்ட்ரென்த்தை, இன்னும் அவர்களுடைய வியூகங்களை வந்து இன்னும் புரிஞ்சுக்கலையோ, புரிஞ்சுக்காம அந்த ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து மறுபடியும் நமக்கு வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் ஃபர்தரா இந்த இஷ்யூல வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருதுங்கிறத பார்ப்போம், அதையும் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நிச்சயமா, தேங்க்யூ.